எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ வயசானாலும் என்னால் காமத்தை மட்டும் கடக்க முடியலையேங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை ஞானிகளுக்கே, உயர்ந்த நிலை தவம் செய்தவர்களுக்கே அந்த காமம் என்பது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். நிறையா இந்த துறவரம் போகிறேன்ட்டு போகிறவங்க எல்லாத்தையும் ஒரு வேகத்தில் வேகமாக திறந்துட்டு போகிறேன்ட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போய் கொண்டு எதுக்கிட்டா இந்த வேலையை பண்ணும். ஒவ்வொரு டச்சும், ஒவ்வொரு உணர்வும், உங்களோட சென்சுவல் பிளஷர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீப்பாக கவனிக்கும் போது ஓம் சாய்ராம் விஷ்ணு நர்ம நன்றி. இப்போதான் 5 மினிட்ஸ் தான் மெடிடேஷன் பண்ணேன், உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வயிறு வலி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெந்திக்க கூட முடியல, படுத்துட்டு தான் நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன். அவ்வளோ பெயின், இந்த பெயின் வந்து ஒரு ஆக்சுவலாக டாக்டராலே வந்துட்டு இதுக்கு வந்து தீர்வே கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கே வந்துட்டு என்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 வருஷமாக இருக்குது, 2.5 வருஷமாக இருக்கும். நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு இந்த வயிறு வலி இருந்துகிட்ருக்கு. எப்படின்னா பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2 வீக்ஸ்லேயோ இல்லை ஒரு 3 டேஸ்லேயோ பீரியட்ஸ் கரெக்டாக முடியுமே பயங்கரமாக வயிறு வலிக்கும். இந்த வயிறு வலி வந்துட்டு 6 ஆர் 7 ஹார்ஸ் அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், சரியே ஆகாது. ஃபஸ்ட்டு 5 ஹார்ஸ் வந்து கம்மியாக லைட் லைட்டாக வலிக்கும், விட்டு விட்டு வலிக்கும், 5 மினிட்ஸ் வலிக்கும், அப்புறம் 5 மினிட்ஸ் வலிக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2 ஹார்ஸ் தான் வாமிட் வரும், அந்த வாமிட் எடுத்தோடனே தான் சரியாகும். டோட்டலாக 7 ஹார்ஸ் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். டாக்டரே வந்துட்டு இது என்னன்னே அவங்களுக்கே தெரியல, அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க ஆனால் சரியே ஆகாது. அண்ணா கிட்டே நான் லாஸ்ட்டு ஜூன்லேயே தீட்சை வாங்கிட்டேன், ஆன்லைன் கிளாஸில் தான் வாங்கினேன். அப்போ அண்ணா வந்து பிளெஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பண்ணுறதில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே ஹாஸ்டலில், நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், இங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் சுற்றி இருக்கவங்க சரியில்லை, ரூம்மேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ணாக்கு தெரியும், அண்ணா கிட்டே சொல்லியிருக்கேன். இப்போ ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு என்னால் எண்ணிக்க கூட முடியல. படுத்துட்டே தான் நான் வந்து அண்ணா கிட்டே ப்ரே பண்ணேன், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணேன். அண்ணாவை நினச்சி பேசிகிட்டே இருந்தேன், அண்ணா கிட்டே 10 நிமிஷம் மெடிடேஷனில் பேசினேன். பேசிகிட்டே இருக்கும்போது வழி எங்கே போச்சுன்னே தெரியல, காணாமலே போயிட்டு இப்படி இப்படி ஆனதே இல்லை. முன்னாடி கண்டிப்பாக 7 ஹார்ஸ் இருக்கும், 7 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் சரியாகும். ஆனால் இது வந்து எடுத்த எடுப்புலேயே ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் கரெக்டாக அண்ணா கிட்டே மெடிடேஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு நன்றி சொல்கிறேன், மாறி என்ன கிட்ட சொல்கிறேன், மெசேஜ் பண்ணுவேன் கண்டிப்பாக, உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ சரியாயிட்டு 5 மினிட்ஸ் தான் சரியாயிட்டு உடனே கழுகையாக வந்தது, அதனால் சரி மெசேஜ் பண்ண. ரொம்ப நன்றி, ஓம் சாயிரம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ வயசானாலும் என்னால் காமத்தை மட்டும் கடக்க முடியலையேங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதாவது காமத்தை வந்து கடப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இச்சாசக்தி அல்லது மாயாசக்தி என்பது உங்களை எந்த சூழ்நிலையில ஆட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க காமத்தை கடக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக காமத்தை நீங்க உணரணும், காமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சிட்டீங்க, புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை அலட்சியப்படுத்தி கடந்து போக முடியும். அது கூட சண்டை போடும்போது அதை உங்களால் ஜெயிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதை ஈஸியாக நீங்கள் கடந்து சொல்லலாம். இது எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா, எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை ஞானிகளுக்கே, உயர்ந்த நிலை தவம் செய்தவர்களுக்கே அந்த காமம் என்பது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது, இப்போ விஸ்வாமித்திரர் வந்து தவம் பண்ணார், தவம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் தோன்றி அவருடைய தவத்தை கலைத்ததாக சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை தவயோகிக்கே அது நடக்கும்போது நம்மளாம் எந்த மூலைக்கு அப்படி கிடையாது. அப்போ என்னென்னா, காமத்தை முதல்ல அனுபவித்து கடக்கணும் அப்படின்ற தன்மைக்கு வரணும். காமத்தை அனுபவித்து கடந்து அடுத்த நிலைக்கு நான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து, முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமத்தை அனுபவிக்கும் போதே ஃபுல் அவேர்னஸ் ஸ்டேட்டில் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு டச்சும், ஒவ்வொரு உணர்வும், உங்களோட சென்சுவல் பிளஷர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீப்பாக கவனிக்கும் போது உங்களை அது அதிலிருந்து விடுவிக்கும். நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், கவனம் இல்லாமல் அனுபவிக்கும் போது அதில் சிக்கிப்பீங்க. கான்சியஸ்னஸோட, அவேர்னஸோட, கவனத்தோடு அதை அனுபவிக்கும் போது தான் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். காமம்னா என்னன்னே தெரியாமல் அனுபவிக்கவே முடியாமல் பொய் சொல்லிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதை எப்படி திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிறார். அப்படின்னா என்ன, உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல், உங்களது மனசாட்சிக்கு நீங்கள் பொய் சொல்லாமல்,
நீங்கள் உங்கள் மனசுக்கு எது தேவைப்படுகிறதோ அது எதை விரும்புகிறதோ ஆரம்ப காலகட்டத்தில் அதை கொடுத்து அதை அனுபவிக்க விடணும். அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, பெண் இன்பமாக இருந்தாலும் சரி, ஆண் இன்பமாக இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் அதை அனுபவித்து வரும்போது ஃபுல் அவேர்னஸ் ஃபோக்கஸோடு அனுபவிக்கும் போது தான் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ நிறைய இந்த துறவரம் போகிறன்ட்டு போகிறவங்க எல்லாத்தையும் ஒரு வேகத்தில் வேகமாக திறந்துட்டு போகிறேன்ட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போய் கொண்டு எதுக்குடா இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு சோகமாயிட்டு மறுபடியும் வந்தவங்கள்லாம் நான் நிறைய பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால ஒரு வீராப்புக்கு வெட்டி வீராப்புக்கு பில்டப் பண்ணிட்டோம், நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னு சொல்லி போகாமல் முதல்ல அனுபவித்து அதை கடந்து விடுங்கள். அனுபவித்து அவேர்னஸோடு கடக்கும் போது மட்டும்தான் காமத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்படி இல்லாட்டினா அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.